என்னுடைய மனைவியிடம் இத்தனை துன்பப்படுகிறாய்? உனக்கு எது வேண்டாலும் எது வேண்டுமானாலும் கேள். உனக்கு நான் சரி செய்து உன்னை இங்கிருந்து அனுப்பிடுறேன். எங்கேயாவது போ, பாய்ச்சிக்கோ. உங்களுக்காவது இந்த கருணை உள்ளம் இருக்கிறது. இந்த நன்றியை நான் மறக்க மாட்டேன் ஐயா. இந்த பாவிக்கு பொண்ணோ பொருளோ எதுவும் தேவை கிடையாது ஐயா. உங்களால் எனக்கு ஒரே ஒரு உதவி என்றும் பொன் பொருள் அனைத்தும் தேவையில்லை, உதவி வேண்டும் என்று கேட்டு விட்டாய். சரி, உனக்கு யாது எப்பேற்பட்ட உதவி வேண்டும்? உனக்கு எந்த ஒரு உதவி இருந்தாலும் மறக்காம செய்யறேன் ஐயா. நீங்கள் எதை கேட்டாலும் கொடுக்கிறேன் என்று நீங்கள் எனக்கு ஒரு சத்தியம் செய்து கொடுக்க வேண்டும் ஐயா. என் மீது நம்பிக்கை இல்லாமல் சத்தியத்தை கேட்கிறார். சரி, உனக்கு உதவிதானே செய்ய வேண்டும், வேறு என்ன? காட்டு. என்ன உதவி கேட்டாலும் நாம் தடையின்றி செய்து கொடுக்கிறோம். சத்தியத்தை தவற மாட்டீர்கள். எனக்கு உங்களால் என்ன உதவி வேண்டும் தெரியுமா? என்ன உதவி வேண்டுமானாலும் தயங்காமல் கேள் ஐயா. உங்களால் எனக்கு ஒரு குழந்தை வேண்டும் ஐயா. என்ன வார்த்தை உரைக்கின்றாய்? எனக்கு திருமணமாகி விட்டது, எனக்கு ஒரு மனைவி இருக்கின்றாய் என்று பாராமல் உன்னால் எனக்கு ஒரு குழந்தை வேண்டும் என்று கேட்கின்ற இது முறைதானா ஐயா? சத்தியம் செய்து கொடுத்திருக்கின்றேன் ஐயா. சத்தியத்தை தவறக்கூட. உனக்கு சத்தியத்தை செய்து கொடுத்து விட்டேன். இப்படி கேட்பா என்று தெரிந்ததுனா நான் இங்கு வந்திருக்கவே மாட்டேன். ஒரே ஒரு சத்தியத்தை கொடுக்க மாட்டேன். சரி, நான் கொடுத்த சத்தியத்தின் பலனாக என்னை போலவே உனக்கு ஒரு குழந்தையை தருகின்றேன். என்னை உன்னை பார்க்கும் போது எப்படி தெரியுமா இருக்கின்றது சொல்லுங்கள் ஐயா. போல போல மழை போல உனக்கு என்ன வைக்கம்?
இது போதும் என்று கூறிவிட்டாய். உனக்கு செய்து கொடுத்த சத்தியத்தை நான் நிறைவேற்றி விட்டேன். நான் அதி விரைவாக அரண்மனைக்கு செல்ல வேண்டும். எனக்கு பின்புறமாக நீ வா. இந்த நதியை நான் நீ எதுக்கு வாந்தி எடுத்த? நான் தான் மாங்காய் சாப்பிட மாதிரி வாந்தி எடுக்கலான்ற தெரியாது. எனக்கும் நீடம்பு என்ன உன்ன கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிடும். 10 மாசம் ஆன உடனே தெரியும். அழகா வருகிறியா? இல்ல மாமா, பாப்ப
பாபாவுக்கு அவசரம் தாயா உனக்கு. பள்ளிக்கூடம் ¡Gracias!